என்ன நேர்களே நீங்களும் நானும் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த தல தோனியோட என்ட்ரி தாங்க இன்னைக்கு சும்மா மாசா கெத்தா நாலு மாசத்துக்கு அப்புறமா கிரிக்கெட் களம் காண போறாருங்க நம்ம தோனி போன வருஷம் கடைசி மேட்ச் அப்போ எல்லாருக்குமே ஒரு பயம் இருந்துச்சுங்க என்னடா சர்வதேச கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிட்டாரு சீசன்ல சொதப்பலான பேட்டிங் ஃபார்ம் வேற ஃபர்ஸ்ட் டைமா சிஎஸ்கே ப்ளே ஆஃப் கூட போகாம வெளியேறிடுச்சு ஒருவேளை சைலண்டா ஐபிஎலுக்கும் முழுக்கு போட போறாருன்னு நினைச்ச ரசிகர்களுக்கு definitely not அப்படின்னு சொல்லி உற்சாகத்தை கொடுத்தாரு நம்ம தோனி அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு எந்த அளவு பேட்டிங் ஆடி மத்த டீமை கதி கலங்க விடுறாரோ அதை பொறுத்து தாங்க சிஎஸ்கே சீசனே அமைய போகுது ஏன் சொல்றேன்னா போன வருஷம் அடி மேல அடி வாங்கினதுக்கு அப்புறம் தலைக்கு வயசாயிடுச்சு முன்ன மாதிரி தலை இல்ல யங்ஸ்டர்ஸ்க்கு வழிவிட இதுதான் சரியான நேரம்னு ரசிகர்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க ஆனா அவர் எப்பவும் போல தன்னோட தனி வழியில இந்த வருஷம் கேப்டனும் நான் தான் பினிஷரும் மாதிரி டீமை கேட்டு வாங்கியிருக்காரு டெஸ்ட் பேட்ஸ்மேன் புஜாரா வயசான ராபின் உத்தப்பா இவங்களுக்கெல்லாம் ஒன்பது கோடியானு ஏலத்தில் புது ரூட்டை ஃபாலோ செஞ்சு சென்னை ரசிகர்கள்னு இல்ல எல்லா டீம் ரசிகர்களையும் வாய பழக்க வச்சுட்டாரு எது எப்படி இருந்தாலும் சரிங்க தலையை விட்டு கொடுக்க முடியுமா என்ன அவர் நாலு சிக்ஸரை பறக்க விட்டு ஐ எம் ஃபினிஷர்னு எல்லாருக்கும் காட்டணுங்கிறது தான் என்னோட ஆசையும் நம்ம CSK முதல் மேட்சில் யாரு கூட மோத போறாங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் கூட இவங்கள சும்மா எடை போட்ட கூடாதுங்க போன வருஷம் நம்மள ப்ளே ஆஃப் போக விடாம செஞ்சதுல இவங்களுக்கு முக்கிய பங்கு இருக்கு சிஎஸ்கேவும் டெல்லி கேபிட்டல்ஸும் இதுவரை இருபத்தி மூணு முறை நேருக்கு நேர் மோதி இருக்காங்க இதுல சிஎஸ்கே பதினஞ்சு முறையும் டெல்லி கேபிட்டல்ஸ் எட்டு முறையும் ஜெயிச்சிருக்காங்க இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு குரு சிஷியன் இடையிலான மோதல் தாங்க சொல்லணும் நம்ம சைடு கேப்டன் விக்கெட் கீப்பர் பினிஷர் எல்லாத்தையும் மேனேஜ் செய்யற தோனி மாதிரி அந்த சைடு ரிஷப் பந்த் யாரோட இடத்தை நிரப்ப இந்திய டீம் குள்ள வந்தாரோ இன்னைக்கு அவரை எதிர்க்கிற அளவுக்கு தாங்க சொல்லணும் சரிங்க இப்போ பிளேயிங் லெவன பாத்தலாம் இந்த மேட்ச் எப்படி இருக்கு போதுன்னா அனுபவ வீரர்களை கொண்ட அணிக்கும் இளம் வீரர்களை கொண்ட அணிக்கும் இடையிலான மோதல்ன்னு சொல்றதுல யாருக்குமே கருத்து இருக்காது போன வருஷமே நம்ம டீம்ல பாதி பேரு தேர்ட்டி இந்த தடவை அது முக்கால் வாசியா மாறிடுச்சு இதுக்கு நேர் எதிரா டெல்லி டீம்ல எல்லாருமே இளம் ரத்தங்கள் சிஷியனோட வியூகம் குரு கிட்ட ஜெயிக்குமான்னு பொறுத்து இருந்ததாங்க பார்க்கணும் இவங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அவங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லாம யாரு நல்லா விளையாடுறாங்களோ அவங்க ஜெயிக்கட்டும்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்